இப்போ இன்றைய வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் தினைக்கும் ஒவ்வொரு ஒரு வரலாறு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கும் சில வரலாறு தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டா? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர்த்த பத்தி பார்த்துருக்கோம்? சூப்பர், மூணு பேர்த்த பத்தி பார்த்துருக்கோம். எத்தனை பேரோட பர்த்டே பத்தி பார்த்துருக்கோம்? எத்தனை பேர்த்தோட டேத்ரே? ஒருத்தரோட இறந்த நாள், ரெண்டு பேர்த்தோட பர்த்டே, அப்புறம் ஒரு கண்டுபிடிப்பை பத்தி பார்த்துருக்கோம், கரெக்டா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க கை தூக்கி ஆன்சர் பண்ணலாம், சரியா? இல்லைன்னா நானே எழுப்புறதுனால எழுப்புறேன், சரியா? இப்ப முதல்ல என்னன்னா, இன்னைக்கு யாரோட இறந்த நாள், அவரோட பேர் என்ன? சரி சொல்லு ஹரிஹரன், சத்தமா சொல்லு. ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட பிறந்த நாள். நான் கேட்டது யாரோட இறந்த நாள் இன்னைக்கு. ம், சரேந்திர கீர்த்தி நீ சொல்லு. சூப்பர், கிளாப் பண்ணுங்க கீர்த்திக்கு. சோ ராபர்ட் ஓபன்ஹைமர், என்ன பேரு? ராபர்ட் ஓபன்ஹைமர். அவரோட இறந்த நாள் இன்னைக்கு, கரெக்ட்டா? எந்த வருஷம் அவர் இறந்தாரு? மெய்மொழி சொல்லுங்க. எந்த நாள்? பிப்ரவரி 18. அதாவது இன்னைக்கு தான் அவரு இறந்திருக்காரு. கிளாப் பண்ணுங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? எதை கண்டுபிடிச்சிருவாரு? எந்த காட்டா சொல்றேன் பாக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சல், அதாவது போஸ்ட்லாம் ஒட்டுவாங்கல்ல, அந்த அஞ்சல் தலைய ஒண்ணு வெளியிட்டாங்க. அது என்ன, என்னது தொடர்புடையது? நிசா சொல்லு, அது என்ன அஞ்சல்? விமான அஞ்சலா இன்னைக்கு தான் வெளியிட்டாங்க. கிளாப் பண்ணுங்க. அது எந்த வருஷம்? அப்பா 1911 வருஷம். 1911 வருஷம். கிளாப் பண்ணுங்க. யஷ்வந்த் எந்திரிங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமேஸ்வரோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியும், கரெக்டா? அவர் யாரு? அவர் என்னவா வேலை செஞ்சாரு? சொல்ல யாரோட குரு இவரு? சுவாமி விவேகானந்தரோட குரு இவரு தான். கிளாப் பண்ணுங்க. ஒருத்தர் தான், அதுக்கான வழிபாட்டு முறைகள் வேணா வேறுபடும் அப்படின்னு சொன்னதே இவர் தான். இவர் எப்ப மறைஞ்சாருன்னு யாருக்கா தெரியுமா? சொல்லு மீமொழி. 86. 1800. சூப்பர். அடுத்தது இன்னும் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட இன்னைக்கு ஒரு பர்த்டே. யார் அவரு? அரியரன் சொல்லு. நீ மட்டும் சொல்ல மாட்டேன். அலெக்சாண்டர் ஓல்ட். கரெக்டா சொல்ற. கிளாப் பண்ணுங்க. அலெக்சாண்டர் ஓல்டாவோட பர்த்டே. இவரு ஏதோ, இவர் இல்லைனா இந்த துறையை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது எந்த துறை சொல்லு? மின்சாரத்துறை. மின்சாரத்துறை வந்து இவர் இல்லைனா போதும், மின்சாரத்துறை வந்து இவர் இல்லைனா கண்டே பிடிச்சிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பொருளை அவர் கண்டுபிடிச்சார். என்னது கீர்த்தி சொல்லு? இன்னொரு பொருளை அவர் கண்டுபிடிச்சார். என்னது சொல்லு? எலக்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இவர் தானே பண்ணாரு, கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம மீத்தேனையும் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. எதை கண்டுபிடிச்சாரு? இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவரோட ஞாபகார்த்தமா தான் வோல்ட், அதாவது மின்னோட்டத்தோட அலக வந்து வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது அளக்கக்கூடிய கருவியை வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க.
இவர் எப்ப மறைஞ்சார்னா 1827 சொல்லு அனுசா கை தூக்குறேன் 1827 இன்னைக்கு வந்து இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1745 இத்தாலியில 1745 இத்தாலியில பிறந்தாரு இன்னைக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி இவங்களாலதான் இன்னைக்கு நம்ம கரண்ட் வோல்ட் மீட்டர் அளக்குறாங்க இவங்க இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது கரண்ட்டை அளந்திருக்க முடியாது அதனால அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி தினைக்கும் நேற்று தேங்க்யூ டே சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணணும் நீங்க தேங்க்யூ சொல்லணும் ஸோ தேங்க்யூ